கடந்த மாதம் தான் ஐஸ்வர்யா மற்றும் தனுஷ் இருவருமே பிரிய போறதாக சொல்லியிருந்தாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ இருவருமே குழந்தைகளுக்காக மறுபடியும் சேர போறாங்க அப்படின்ற செய்திகள் சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. கடந்த மாதம் தனுஷ் அவர்கள் ஒரு பெற்றோர்களாக, காதலர்களாக, அதே போல தம்பதியர்களாக இத்தனை வருடங்கள் நாங்கள் வாழ்ந்தாச்சு. இப்போ எங்களுடைய பாதையில் தனித்து போக பரஸ்பரமாக நாங்கள் பிரியணும்னு நினைக்கிறோம். தயவு செய்து எங்களுடைய இந்த முடிவுக்கு தனி உரிமை கொடுத்து யாருமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்காமல் எங்களை வந்து எங்களுடைய பாதையில் செல்ல விடுங்கள்னு சொல்லியிருந்தார். இது எல்லோருக்குமே மிகப்பெரிய அளவில் வருத்தத்தையும் கூறுத்திருந்தது. இப்படி இருக்கிற நிலைமையில் கஸ்தூரி ராஜா அவர்கள் இது தற்காலிக பிரிவு தான், மறுபடியும் இருவரும் இணைவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ரஜினிகாந்த் அவர்கள் ஏற்கனவே இருவரும் இதே போல செய்த பொழுது பேசி சமாதானம் செய்து வைத்தாராம். அப்படி தான் இப்பையும் செய்யலாம் நினைத்திருந்தார். ஆனால் எந்த பக்கமும் இருந்தும் பதிலும் வந்து பார்த்திங்கன்னா சரியாக இல்லை, அதனால் அப்படியே விட்டுட்டார். இப்போ வந்து தங்களுடைய மகன்களுக்காக மறுபடியும் தனுஷ் அவர்கள் ஐஸ்வர்யாவோட இணைய போறாரு அப்படின்ற செய்திகள் வெளியாகியிருக்கு. இதை கேட்ட எல்லோருமே ஒரு பெற்றோராக நல்ல முடிவு எடுத்திருக்கிறீங்க அப்படின்னு காதில் புரிதலும் வேணும். ஒருத்தர் நம்ம புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தாலே நம்மளுடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. இதே போல என்னைக்குமே அவர் சந்தோஷமாக இருக்கணும், வாழணும் அப்படின்னு சின்ன சின்ன சண்டைகள் வரும்பொழுது நம்மளுக்கு நடந்த பெரிய ஒரு நல்லதை நினைத்தாலே அது மாறிடும்.